Hi everyone, welcome to the Leash channel. அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரம் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க பூண்டும் இஞ்சியும் இதல போட்டுறலாம் பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் ரெண்டும் சேர்த்து போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கிறாதீங்க நம்ம சாதாரணமா பண்ற மாதிரி ரொம்ப வதக்கிர கூடாது காய்கறிலாம் கொஞ்சம் கடிக்கிற மாதிரி கிறிஸ்பியா இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கு சாப்பிடும்போது லைட்டா அந்த கலர் மாறுற வரைக்கும் லைட்டா வதக்கிட்டு நம்ம மத்த காய்கறியை போட்டுக்கலாம் ஆனியன் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு கொஞ்சம் அந்த ஸ்மெல் போய் லைட்டா வதங்கிடுச்சு तो நம்ம மத்த காய்கறியும் போடும்போது இனி கூட நல்லா வதங்கிரும் அடுத்து வந்து கேபேஜ் போட்டுக்கலாம் கேபேஜ் போட்டாச்சு அடுத்து நம்ம வந்து கேப்சிகத்தை போட்டுக்கலாம்
வதக்கிட்டு அடுத்து நம்ம வந்து கேரட்டை போட்டுடலாம் லாஸ்டா. பாருங்க சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது கேப்சிகம் கேரட்டு கேபேஜ் எல்லாமே. ஸோ வெறும் ப்ராக்லினா கொஞ்சம் பிளெயினாக இருக்கும், ஸோ அதனால் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி தான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கூட சேர்த்துருக்குது. நம்ம வந்து ப்ரோக்லி ரைஸ் வந்து வெஜிடபிள் இல்லாமல் நம்ம ஜஸ்ட் எக்கு இல்லைன்னா சிக்கன் சேர்த்து கூட நான் வைக்கலாம். இந்த ஃபுல்லாக வெஜ்ஜாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் வந்து வெஜிடபிள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் வந்து எக் போட்டுக்கலாம், சிக்கன் கூட போட்டு பண்ணலாம். ஆனால் எப்படி பண்ணாலும் ஃபைனல் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ரெண்டு மூணு நிமிஷம் இதை வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து இனிய ப்ராக்லியும் போட்டுக்கலாம். அந்த கேரட் கேபேஜ்லாம் டக்குன்னு வதங்கக்கூடிய காய்கறி தான், ஸோ ரொம்ப வதக்கணும்னு இல்லை, கொஞ்சம் வதங்கி அந்த ஸ்மெல் போகிறது வரைக்கும் வதக்கிட்டு அடுத்து நம்ம வந்து ப்ராக்லி எடுத்துக்கலாம். ப்ராக்லி ஆட் பண்ணி வச்சு சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கே, அது கலர்ஃபுல்லாக பச்சை சிவப்பு ஆரஞ்சு கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் நான் அதில். உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதக்கிட்டு விட்டுடலாம். காய்கறி வந்து ரொம்ப வதக்கிறாதீங்க, வர அது ஒரு மாதிரி ஆயிரும், கொஞ்சம் கிறிஸ்பியாக நம்ம அதை சாப்பிடும்போது அந்த ஒரு கடி வேணும் காய்கறியோட, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். வெஜிடபிள் வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு, அப்படியே அந்த ஒரு கலர்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள், பச்சை கலர் அந்த கலர்ஸ்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இனி நம்ம வந்து உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க, உப்பு பார்த்துட்டு நம்ம இனி வந்து ரைஸ் ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெஜிடபிள்ஸ் கூட. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிடலாம். சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. வினிகரும் ஆட் பண்ணதுக்கப்புறம், நான் வந்து வினிகர் ஆட் பண்ணதை நான் எடுக்கலை சாரி, ஸோ சோயா சாஸ் அதுக்கப்புறம் வினிகரும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் போடுறேன், கொஞ்சம் காரமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு வந்து போட்டுக்கலாம். நம்ம ப்ராக்லி ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, அடி கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பெப்பர்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டெக்கரேஷனுக்கு
அந்த ஸ்பிரிங் ஆனியனை அப்படியே தூவி விடலாம். ஃபைனலி நம்ம ப்ராக்லி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு பாருங்க. என்னடா கலர்ஃபுல் கலர்ஃபுல்ன்றாங்க நினைக்காதீங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. ஹெல்த்தியும் கூட ரொம்ப முக்கியம் நமக்கு, அதுதாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ப்ராக்லி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ப்ராக்லியில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது வந்து ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது, அதனால நம்மளோட டைஜஷன், அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் வராது, பிளட் சுகர் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். பத்தாவதுக்கு நமக்கு ரொம்ப பிடிச்ச வெயிட் லாஸ் ரெசிபி கூட இது, நல்ல க்ரீனி வெஜிடபிள். ஏற்கனவே வந்து ப்ராக்லி பெப்பர் ஃப்ரை பண்ணி நான் போட்டிருக்கேன் வீடியோ. ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பண்ணி பார்த்து இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.